ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். பிரஜன் வந்துட்டு விளையாடிட்டுருக்கான். அவன் விளையாடுற கேப்லேயே வந்துட்டு நம்ம சமைச்சிடணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுருக்காரு டிவியில். லஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி நான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதான் சரி உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுவா சமையல் விட நீ என்ன அம்மா கடிக்கிற, நான் உன்னை கடிக்கூடாத. என் தலையெல்லாம் அப்பப்போ கழிச்சு வேற விட்டலாம். நானே மொட்டத்தலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிபி செய்கிறதுக்காக அரிசி வந்துட்டு இந்த படியில் வந்துட்டு 1.5 படி வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு சிவப்பு மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் வந்துட்டு மிளகாய் வந்துட்டு 6 மிளகாய் அந்த மாதிரி 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா வந்துட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கனால அரைக்கும் போது இதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுருப்பேன் எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைச்சி. அது வந்துட்டு அந்த ஜில்லுன்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை. அது வந்துட்டு மிக்சியில் அரைக்கும் போது முழுசாக போட்டு அரைப்படாது, அதனால் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு 4 ஏலக்காய், அப்புறம் பட்டை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு துண்டு, அதையும் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி உடச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். சரி, நம்ம வந்துட்டு லஞ்சு வந்துட்டு ரெடி பண்ணலாம். அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த படியாலே வந்துட்டு 1.5 கப் வந்து பட்டாணி வந்துட்டு நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா வந்து பாருங்க ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி செய்யறதுக்கு வந்துட்டு 1 வெங்காயம் 1 தக்காளி போதும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ்டெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை வகைலாம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஃப்ரீசரில் இருந்தனால நல்லா கல் மாதிரி இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சமையல் செய்யலான்னு வரும்போது தான் அழுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என் அச்சினை சமைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ இதெல்லாம் நான் வந்துட்டு அரைச்சிக்கிறேன். பிரஜன், எது கழுவுற அந்த பிளேட் வந்து அந்த பொம்மை அது வந்து அது மேலே நிற்க மாட்டேங்குதான். பாருங்க மசாலா பேஸ்ட்டு. இப்போ வந்து அரிசியை நம்ம கழுவி வச்சிடலாம். அப்போ தான் வந்துட்டு ரெடி பண்ணுறது சீக்கிரம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் முன்னாடியே ரெடி
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு குக்கர் வச்சு நல்லா சூட் பண்ணிட்டோம், தண்ணியெல்லாம் ஈத்துக்குச்சு. இப்போ வந்துட்டு கடலை எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 4 கிராம்பு சின்னதாக ஒரு பட்டை பீஸ் போட்டுட்டு, நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு கலர் லேசாக பொன்னிறமாக செஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு குழைய வந்துட்டு வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா புதினா நிறைய போட்டிருக்கோம், அதனால நல்லா க்ரீனாக இருக்குது. பச்சை பட்டாணி சேர்க்கறதுனால ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்கும் இந்த ரெசிபி, அதனால தான் புதினா வந்துட்டு நான் நிறைய சேர்த்துருக்கேன். அடுப்பு ஃபுல்லாக வந்துட்டு செம்பில் வச்சுட்டேங்க, அப்போதான் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால கொஞ்சம் அடி பிடிக்குது பாருங்கள், அதனால் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அடுப்பு வந்துட்டு நான் குறைச்சிட்டேன், ஏன்னா நம்ம அதிகமாக ஃப்ளேம் வச்சோம்னா அப்படியே தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு பட்டாணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு நைட்டே ஊற போட்டதுனால பச்சை பட்டாணி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. நான் வந்துட்டு ட்ரையான பட்டாணி வச்சுருந்தேன், அதனால தான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். வந்து புதுசாக வந்துட்டு இப்போ அந்த தோலோடு விற்கும் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி தான் ஊற வைக்க தேவையில்ல. நம்ம வந்துட்டு சமைக்கிற நேரத்தில் அதை உரித்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பு வந்துட்டு தீ வச்சுக்கலாம், மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கப்பில் வந்துட்டு நம்ம 1.5 கப்பு வந்துட்டு பச்சை பட்டாணி, 1.5 கப்பு வந்துட்டு அரிசி எடுத்துருக்கேன், 3 கப்பு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு 1 கப்பு வந்துட்டு இதில் ஊற்றிருக்கேன், ஏன்னா இதை நம்ம அலசி இதில் ஊற்றிக்கலாம், நம்ம அரைச்ச பேஸ்ட்டு தானே அதனால். ஒரு கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன், நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப்பு, 3 கப்பு. நான் வந்துட்டு புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், அதனால தான் வந்துட்டு சரிசமமாக ஊற்றுறேன், 1.5 கப்புக்கு 3 கப்பு. இதே வந்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்தோன்னா 1.5 கப்புக்கு வந்துட்டு 2.5 கப்பு வந்து ஊற்றினா போதும் தண்ணி, 3 ஊற்ற தேவையில்லை. புழுங்கல் அரிசின்றதுனால நம்ம வந்துட்டு 1:2 வச்சால் தான் கரெக்டாக இருக்கும், 1:5ன்றதுனால நான் 3 வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால அதோடைய காரம் எனக்கு தெரியும். ரைஸுக்கும் பட்டாணிக்கெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன், காரம் கரெக்டாக தான் இருக்குது. காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது மிளகாய் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 7-8 மிளகாய் சேர்த்துக்கலாம். நாங்கள் வச்சுருக்கேன், நாங்கள் வாங்கிட்டு வர பச்சை மிளகாய் எப்பயுமே ஒன்று போட்டவே கரெக்டாக இருக்கும், அதனால் நான் ஒரு 5 மிளகாய் தான் சேர்த்தேனே, அதனால் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக இருக்கும் காரம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வடிச்சிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அரிசி போட்டு ஒரு இடம் உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நெய் மேலே சேர்த்துக்கலாம். நெய் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலையை சேர்த்து தூவிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா வந்துட்டு 2 விசில் வரணும். அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம லஞ்சுக்கு வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு 2 நாள் தான் அது வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே வீணாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டு கொஞ்சம் பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் திட்டமாக இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். தண்ணியில் அலசிட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணியிலே எடுத்தேன். நம்ம ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு நம்ம வந்துட்டு அடுப்பை தச்சு கடை வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு அரை வேக்காடு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால வேகும் போதே கொஞ்சம் இதை நல்லா உப்பு வந்துட்டு நல்லா வந்துட்டு உரைக்கும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வேகிற வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம தம்பி என்ன பண்ணுறாரு பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கிற ஸ்பூனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கீழே குத்தி அதை வாயில் வச்சு கடிச்சுன்னு பாட்டு பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறவா, என்ன பண்ணுற தம்பி, என்ன பண்ணுறான், டான்ஸ் ஆடு, பாட்டு பார்க்கல, டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு, சேர்ந்துரு 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 ஆட போகிற மாதிரி நான் நீ எப்படி சாமி கும்பிடுவ, இந்த மாதிரி தான் கும்பிடுவாரு. அம்மா சொல்லு, அம்மா, அப்பா, அம்மா சொல்லுபா, அம்மா.
அம்மா சொல்ல மாட்டியா? அப்பா சொல்ல. அப்பா 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 சொல்ல. அப்பா அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா எங்க போயிறாங்க? அப்பா ஆபீஸ் போயிறாங்க சொல்ல. அப்பா ஆபீஸ் போயிறாங்க. ஏய் ஆட்ரா இருப்பா. அம்மா தலையை கழிச்சு விட்றோம். அம்மா தலையை தான் கழிக்கணும். அவர் கேட்குற பாட்டை பாருங்க. இப்போ இந்த பாட்டு தான் கேட்டுருக்காரு. இவர் அம்மா அம்மா அப்பா கழிச்சு விட்ருவான் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குத்தி பார்ப்போம் இந்த அளவுக்கு வெந்துடுத்து. இப்போ இதை வடிகட்டிட்டு இதை இப்போ தண்ணி வடிகட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி வடிச்சாச்சு. அந்த கடாயிலே வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் இதில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். ஏன்னா குழந்தைக்கெலாம் ஊட்ட போகிறேன். வெறும் தனியாக அரைச்சது சேர்க்காம எல்லாமே வந்துட்டு எல்லாமே சேர்ந்த மிளகாய் தூள் சேர்த்துறேன். இது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் நல்ல கரம் மசாலா தூள். அப்போதான் வந்துட்டு மசாலா கறிக்காம இருக்கும். நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாயுன்றதுனால எங்கள் மாமியார்லாம் சாப்பிடுவாங்க. அதனால நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கொஞ்சமாக வந்துட்டு 1/10 கருவேப்பிலை ஃபுல்லாக அடுப்பு தீயை குறைச்சிட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு இது மாதிரி மூடி வச்சுருக்கோம். அப்போதான் வந்துட்டு நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நம்ம பிசை நல்லா லீப் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அரிசிலாம் உடையாமல் இருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. இது மேலே இப்போ லேசாக நெய் ஏற்றி திரும்பவும் நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு நம்மளுடைய லஞ்ச் ரெசிபியில். சூப்பராக நம்ம லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.
லேசா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்தா போதையால அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா சூப்பராக வறுத்து வச்சுருக்கேன் சைடிஷாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ரைத்தா வந்துட்டு ஆனியன் ரைத்தா வந்துட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வச்சு சூப்பராக வந்துட்டு பிரியாணி டேஸ்ட்டில் வந்துட்டு செஞ்சுருக்கேன். வெஜிடபிள், அதாவது நான்வெஜ் ஸ்டைலில் பட்டாணி போட்டு நல்லா டேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். இதான் வந்துட்டு எங்கள் வீட்டில், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டுடைய லஞ்சு. சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே